ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யூனிட் 9 தமிழ்நாடு நிர்வாகம் அப்படிங்கிற யூனிட்ல வந்து தமிழகத்தின் மின்னாளுமை, அதாவது இ கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? இந்த டாபிக் பற்றி நமக்கு ஸ்கூல் புக்கிலலாம் வந்து பெருசாக வந்து கவர் ஆகாது. மற்ற எல்லா டாப்பிக்குமே நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கவர் ஆகாதோ அதே மாதிரி இந்த மின்னாளுமை அப்படிங்கிற டாபிக் வந்து பெருசாக இந்த இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டாபிக்கு நமக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் ஆஃப் புக்கில் வந்து நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நமக்கு ஒரு கரெக்டான ஒரு மெட்டீரியல் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா வந்து இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு மேகசின். ஓகேங்களா? நிறைய பேர் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களாமே வந்து இந்த ஒரு மேகசினை நிறைய ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மந்த்லி மேகசின். ஸோ இது எந்த மாதம் வந்த மேகசின் அப்படின்னா வந்து 2018 டிசம்பர் மாதம் வந்த மேகசின். ஓகேங்களா? ஸோ என்ன இது ஓல்டு மேகசினாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா வந்து இந்த குறிப்பிட்ட இந்த மாதம் வந்த மேகசினில் தான் வந்து மின்னணு இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்கில் ரொம்பவே முக்கியமான நமக்கு தேவையான அந்த தமிழகத்தின் மின்னாளுமை சம்மந்தமான டாப்பிக்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்திய அளவில் மின்னாளுமை சம்மந்தமான டாபிக் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு மேகசின் அப்படிங்கிறனால ஸோ இதில் எந்த ஒரு பிழையும் அதிக அந்த அளவுக்கு இருக்கிறது வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் தைரியமாகவே இது படிக்கலாம், ரெஃபர் பண்ணலாம். ஓகே, இதோடைய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து யூனிட் 8 யூனிட் 9 அப்படிங்கிற ரெண்டு யூனிட் கவர் பண்ண இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ண இரண்டு கொஸ்டின் அப்புறம் இரண்டு எக்ஸாம் வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம்லலாம் நீங்கள் வந்து இந்த மின்னாளுமை சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெறும் தமிழ்நாடு அளவில் மட்டும் கேட்காம இந்தியா லெவல்லே வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் வெறும் தமிழ்நாடு லெவலில் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. ஸோ இந்தியா லெவலில் நீங்கள் படிச்சிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டாபிக் இதோட டாபிக் எல்லாமே வந்து ஹெட்டிங் மாதிரி வந்து முதலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்தியா லெவலில் இருக்கிற முக்கியமான மின்னலமை சம்மந்தமான விஷயங்களும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். எல்லாமே படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ரொம்ப முக்கியமானதையாச்சும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் மலைவிழான்னு படிக்கலன்னா கூட பரவாயில்ல. முக்கியமாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அது என்ன கான்செப்ட், என்ன தான் சொல்கிறாங்க, அது எதுக்கு அப்படிங்கிறதையாச்சும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கொஸ்டினும் வந்து ரொம்ப உங்களுக்கு டெப்தாலாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கிற அளவுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. பேசிக்காக அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு பெருசாக கேட்பாங்க. ஓகேங்களா? அதுலேயும் வந்து நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்க, தமிழ்நாடு அரசின் மின்னாளுமை அப்படிங்கிற டாபிக். ஓகேங்களா? சந்தோஷமாக போய் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணியாகணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் படித்தாகணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நமக்கு டோட்டலாகவே கவர் ஆகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு அரசின் மின்னாளுமை அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து இந்தியா லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து தமிழ்நாடு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பெருசாக இருக்காது, லைட்டாக மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மற்ற இடத்துல எல்லாமே வந்து நமக்கு இந்தியா லெவலில் இருக்கிற எல்லாமே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக ஒரு 4 5 கொஸ்டின் வரைக்கும் இந்த ஒரு டாப்பிக்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 3 கேள்வியாச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து 100 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அந்த 100 கொஸ்டின்லேயே 3 கொஸ்டின் வரைக்கும் இதை கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு 200 கொஸ்டின் இருக்கிற குரூப் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை குரூப் ஒன் எக்ஸாமாக இருக்கலாம், ஒரு 4 to 6 கொஸ்டின் வரைக்கும் நம்ம இந்த மின்னாளுமை அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால மறக்காம இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு முக்கியமாக மறந்துடாதீங்க, அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருந்த தமிழ்நாடு மின்னாளுமை அப்படிங்கிற டாப்பிக் வந்து மறக்காம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ தென் வந்து நீங்கள் இந்தியா லெவலில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்பயும் சொல்கிறேன், வளவலன் எல்லாமே படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. முக்கியமானதாச்சும் கரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.